ஃபைனலி சோழர்கள் வாழ்ந்த இடத்த பார்த்தாச்சுங்க. ஸோ அந்த இந்த பெரியது பேர் கோபுரம், அது ராஜராஜ சோழர் கட்டி அதே அந்த கோயில்லாம் இருக்கு. இது என்னடா, அது நம்ம தஞ்சாவூர் ராஜராஜ கட்டிய கோவில். பன்னெண்டு மணிக்கு எது ஆனாலும் சரி, ஆனால் அந்த கோபுரத்தோட நிழல் வந்து தரையில் விழாது. நான் முட்டாத்துறேன், சயின்ஸை பேசிக்கிட்டு இருக்கேன்டா. அந்த கோவிலுக்கும் கட்டமைப்புக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு உருவம் உள்ள இருக்குங்க. ஸோ தொப்பி போட்ட ஒருத்தர், அதாவது அந்த காலத்துல தொப்பி போட்டு ஒருத்தர் இருப்பாரு. சில இதை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, சோழ தேசமும் அதாவது சிவலிங்கத்தோட உயரம், கோபுரத்தின் மொத்த உயரம், சிவனுக்கும் நந்திக்கும் இடையே உள்ள, ஸோ இது எல்லாமே ராஜராஜ சோழ தமிழ் பற்ற விளக்குன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லைங்க, இன்னும் லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரிஸ் டு ஹெல்த், ஃபாஸ்ட் டிரைவிங் இஸ் கோயிங் டு ஹெல். வேகமாக வண்டி ஓட்டுபவர்கள் யமன் வாயிலுக்கு செல்வீர்கள். உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா தயவுசெய்து உங்கள் லாங் லிஸ்ட்டில் வச்சுக்கவே வச்சுக்காதீங்க. ஏன்னா ஒன் டே நீங்கள் ஈவினிங் ஒர்க் போயிட்டு நைட்டு 1 o'clock செம்மா டைமில் தூங்கான வருவீங்க, பட் அந்த டைமில் ஒரு கால் வரும், அந்த கால் உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டாக தான் இருக்கும். அடுத்த ராத்திரியில் கால் பண்ணி வாடா போவோம் கோயிலுக்குன்னு சொல்லுவான். இங்கே கோயிலுக்கு போகலாம் சொல்கிறது என்னமோ அது சேர்ந்தா, கோயிலுக்கு போகிறது என்னமோ நல்ல விஷயந்தான், பட் இங்கே ஹைலைட் என்னன்னா அந்த லாங் டிஸ்டன்ஸில் இருக்கா பாருங்க. அதான் கோயம்புத்தூரில் இருக்க உங்களை தஞ்சாவூருக்கு 300 kilometers தாண்டி வர சொல்லுவான். நீங்கள் வண்டியில் பெட்ரோலில் ரோடு சரியில்லை, போலீஸ் பிடிச்சா லைசன்ஸ் இல்லை, தூக்கத்தில் கண்ணு தர ஏதாவது காரணம் சொல்லி நீங்கள் சமாளிச்சா நினச்சாலும் அப்போ சொல்லுவான், உங்கள் காண்டாக்டை நான் துரோகின்னு சேவ் பண்ணிடுவேன் அப்படின்னு. அதை கூட ஏதோ அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ஃப்ரெண்டாக போயிட்டான். ஆனால் இன்னொன்று ஒன்று, ஃப்ரெண்ட்ஷிப் எக்ஸாம்பிள் ஒன்று சொன்னான் பாருங்க. இந்த சாசுகி லீஃப் வில்லேஜை விட்டு போனதுக்கு நருட்டோ பின்னாடியே உசுரை கொடுத்து போய் அவனை கூப்பிட போனானா. அனிமேலுக்கு ஒரு கேட்டரை ஃப்ரெண்ட்ஷிப்க்காக அவ்வளோ பண்ணும்போது நீ பண்ண மாட்டேடா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கேருந்து அதாவது கோயம்புத்தூர்லேருந்து தஞ்சாவூர் போய் அங்கேருந்து ஐயாவை அப்படியே ராஜமரியாவோட திரும்ப திருட்டுன்னு கோயம்புத்தூர் கூப்பிட்டு வரணும். எப்படிங்க, இங்கேருந்து நம்ம 200 kilometers ட்ராவல் பண்ணி அங்கேருந்து திரும்ப அங்கேருந்து சாரை கூப்பிட்டு வரணும். கண்டிப்பாக லைஃப்பில் ஸோ பாசிட்டிவ்னு ஒன்று இருந்தால் நெகட்டிவ்னு ஒன்று இருக்கும். இவ்வளோ அழகான விஷயம் இருந்தாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொன்று இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி தான். அண்டு என்ன நினச்சேன்னா, நான் கோவிலுக்கு போகிறேன்னா இல்லை சாவுகுளத்துக்கு போகிறேன்னே தெரியலங்க. ஏன்னா போகும்போதே ஒரு ஆக்சிடெண்ட், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பார்த்தா ஒரு வேன் கறி நிற்குது, என்னன்னே தெரியல. 2-3 இடத்துல நான் நிறையா பார்த்துட்டேன். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த உள்ளங்கள் எல்லாத்துக்கும் ஸோ நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஏன்னா அப்பப்போ வீடியோக்கு முன்னாடி சொல்லிடுறேன், அப்பப்போ தங்கி ஸ்லிப்பாகி பேசியிருப்பேன். ஏன்னா அந்த வீடியோ நான் உட்காந்து பேக்ரவுண்டில் தான் பேசிகிட்டு இருக்கேன், அண்ட் எடிட்டிங் பண்ணிகிட்டு இருக்கேன். நைட் டைமில் கொஞ்சம் தூக்கம் தள்ளுதுன்னு சொல்லலாம். கோஇன்சிடென்ஸ் என்னென்னா, அந்த வீடியோ நான் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது, அதாவது பைக் ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் தூக்கத்தில் இருந்தேன், இப்போ எடிட் பண்ணும்போது தூக்கத்தில் இருக்கேன். ஸோ தஞ்சையில் காலையில் எடுத்து வச்சு வச்சுங்க. ராஜராஜ சோழர் கட்டிய கோபுரம் தெரியுது கண்களுக்கு, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பட் இன்னும் கொஞ்சம் க்ளோஸில் போனால் தான் தெரியும். கரெக்டாக இப்போ நம்ம நியூ பஸ் ஸ்டாண்டை தாண்டி போயிட்டு இருந்தோம், தாண்டியாச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். நீங்கள் பஸ்ஸில் வர்றதா இருந்தால் தஞ்சாவூருக்கு போகிற பஸ் இந்த ரோடை க்ராஸ் பண்ணி தான் போகும். நீங்கள் பஸ்ஸில் போகும்போது இந்த ஒரு ரோடை, இந்த ஒரு பிளேஸை பார்த்துருந்தா கீழே கிளம்பஸில் கவுண்ட் பண்ணுங்கள். அதோ தெரியுது பாருங்கள், அது கோவில் கோபுரம். இந்த ஒரு பெண்டு இருக்கும், இந்த பெண்டை தாண்டின உடனே கோபுரம் தெளிவாக தெரியுங்க, காட்டுறேன் பாருங்கள். ஸோ நீங்கள் தஞ்சாவூர்லேருந்து இப்போ தஞ்சாவூருக்கு போனவங்க போய் அதான் ஆல்ரெடி போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், போகாதவங்களுக்கு. அண்ட் அப்பப்போ தங் ஸ்லிப் ஆகும், ஸோ மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் தூக்கத்தில் இருக்கேன். ஸோ இந்த ஒரு பெண்டு தாங்க அது திரும்பின உடனே, ஸோ ராஜராஜ சோழரோட கட்டிய ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட கட்டமைப்பு அண்ட் நம்ம தமிழ்நாட்டோட ஹிஸ்ட்ரி அங்கே இருக்குன்னே சொல்லலாம். ஸோ ஃபைனலி சோழர்கள் வாழ்ந்த இடத்த பார்த்தாச்சுங்க. ஸோ அந்த இந்த பெரியது பேர் கோபுரம், அது ராஜராஜ சோழர் கட்டிய அதே அந்த கோயிலெலாம் கிட்டத்தட்ட 1000 வருஷங்களுக்கு மேலே அதே இடத்துல இருக்குன்னே சொல்லலாம். அந்த இடத்துல அந்த கோவில் மட்டும்தான் அப்படியே இருக்குது, அதை சுற்றி இருக்க விஷயங்கள் நிறைய விஷயங்கள் மாறிட்டே வருது. பட் அந்த கோவிலும் நிறைய மாறி இருக்கலாம், ஏன்னா அப்போ இருந்த கோயிலோட இன்னும் டெக்கரேஷன் அப்போ பழங்காலத்தில் இருந்தது. ஓல்டு பிக்சர்ஸ்லாம் நீங்கள் கூகுளில் போய் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும், அப்போ இருந்த கோயிலுக்கும் இப்போ இருக்க கோயிலுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னு. பட் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பாலிஷ் பெயிண்டிங்லாம் போட்டு வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த பாலத்தை நீங்கள் கீழே இறங்கின உடனே போய் பாருங்கள். மோஸ்ட்லி தஞ்சாவூர் போகாதவங்க கண்டிப்பாக பாருங்கன்னே சொல்லுவேன். ஏன்னா இப்போ இந்த சீசன் போயிடாதுங்க, வெயில் சீசன் தயவு செய்து போயிடாதீங்க. அண்ட் ரெயின் சீசன் அக்டோபர் மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் போனீங்கன்னா கிளைமேட் நல்லாயிருக்கும். ஸோ வெயிலில் நீங்கள் போனீங்கன்னா தயவுசெய்து, என்னோட ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ், வெயில் சீசன்ஸெல்லாம் தஞ்சாவூர் போயிடாதீங்க, வெயில் குளித்து எடுத்துடும், அப்புறம் அதற்கு நான் பொறுப்பு இல்லை. தஞ்சை பெரிய கோயில் போகாதவங்களுக்கு இது ஒரு புதிய விஷயமா, ஸோ புதுசாக பார்க்குற ஒரு விஷயம். அதாவது நம்ம
ஒரு விஷயத்தை கேட்டு கேள்விப்பட்டிருக்கலாம். பட் கேட்க கண்டதாக காதால் கேட்குறத விட கண்ணால் பார்க்குறது ஒரு நியூ எக்ஸ்ப்ளோராகும், அண்ட் புதுசாகவும் இருக்கும். அப்படி இந்த விஷயத்தை நீங்கள் அதாவது இந்த கோயிலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக கீழே காமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பட் பார்த்தப்போ என்னால் வாவ் அப்படின்னு சொல்லக்கூட முடியல, ஏன்னா ஃபுல்லாக தூக்கம். ஸோ நான் 250 கிலோமீட்டர்ஸ் எது மேலேயும் கொண்டு போய் சொருவாமல், எது வந்து ஏன் மேலேயும் சொருவாமல் இந்த கோயிலுக்கு வந்து கோயிலை பார்க்குறேன்னா, அதாவது நீங்களும் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அது கண்டிப்பாக நம்ம கடவுள் தேங்க்ஸ் சொல்லியே தான் ஆகணும். அண்ட் ரெண்டாவது ஒரு விஷயம், இதோட பார்க்கிங் எங்கேருந்து தேடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம பசங்க யாராவது பைக்கில் வந்தீங்கன்னா பார்க்கிங்கை தேடி அல்லாதீங்க, இதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஏன்டா அதை அங்கே கொண்டு போய் வச்சிங்க அப்படின்றத என் மைண்ட் வாய்ஸ் இருக்குது. ஏன்னா நான் பார்க்கிங் பண்ணுறதுக்கு அப்படியே யூடர்ன், அவ்வளோ தூரம் யூடர்ன் போட்டு வரணும், அதாவது ஒரு 50 மீட்டர் தான். பட் அதே எனக்கு அவ்வளோ தூரமாக இருக்குது. இது என்னடாது, ஸோ நம்ம தஞ்சாவூர். ஸோ இதை இப்போ தான் நான் பார்க்குறேன். இப்போனா நீங்கள் அதாவது எப்படி சொல்கிறது, இந்த வீடியோ தான் நான் பார்க்குறேன். அந்த பைக்கில் போகும்போது நான் பார்க்கல, ஏன்னா சுத்தமாக தெரியல எனக்கு. என்னடான்னா ஏதாவது எங்கிட்டாவது போய் எங்கிட்ட படுத்து தூங்கலாம் தாங்க இருந்தது. நம்ம தஞ்சை கோயிலுக்குலாம் போயிட்டு கோயிலே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டேன். கரெக்டாக அங்கே யூடர்ன் இந்த இடத்துல யூடர்ன் போகிற இடத்துல ராஜராஜோட சிலை இருக்கும். அதாவது சிலைனா நீங்கள் 1000 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச சிலை மாதிரி தெரில, இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 20-40 வருடங்களுக்கு, அதாவது 40 வருடம் ரீசெண்டடாக அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் எனக்கு தெரிலங்க, ஸோ நீங்களே பாருங்கள். இதுதான் அந்த சிலை, எப்போ தெரிஞ்சு எப்போ பண்ணதும் தெரியல, கவுன் பாஸில் நீங்களே கவுன் பண்ணுங்கள். ஸோ யூடர்ன் போட்டாச்சு, யூடர்ன் போட்டு எங்கள் பார்க்கிங்கை அங்கே வச்சுருக்காங்க, பக்கத்துலேயே வச்சுருக்கலாம், ஆப்போசிட்டில் தான் இருக்குது. பட் இது வரைக்கும் நான் கோயில் வந்ததே இல்லை ப்ரோ அப்படின்னு ஏதாவது சொன்னீங்கன்னா தயவுசெய்து நீங்கள் பைக்கில் வந்தீங்கன்னா ஆப்போசிட்லேயே பைக் பார்க்கிங்க, அங்கே பார்க்கிங் போட்டுருங்க. ஸோ மறந்தாமல் லாக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் கோயிலோட ஓப்பனிங் டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 6:00 ஓப்பன் பண்ணிடுவாங்க. பட் ரொம்பவே இன்னொன்று விஷயம், 7:30 க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ கோயிலை அதுக்கு என்ன ரீசன்னா நிறைய விஷயங்கள், ஒரு கோயிலோட டைம் எண்டிங் டைமும் அதுதான், அப்புறம் இன்னும் நிறைய அமானுஷங்கள் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எந்த லெவலுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஸோ உள்ளே போய் பார்த்தா தானே தெரியும், போய் பார்க்கலாம். ராஜராஜர் கட்டிய கோவில்கள், தஞ்சை உலக கோவில், அப்போ யூவே பிரம்மாண்டமாக இருக்குண்டா. எங்கடா இருக்க செவனே, ரூமில் தூங்கிட்டு இருந்தவனே, நீ கோயிலுக்கு இங்கே இருக்கிற வர சொன்ன, இதுவா யாரா வரேன்னு சொன்ன மாதிரி சொல்லு, கேமரா ஆஃப் பண்ணுறா. டி 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 இதுவும் பண்ணாதான், அது வாட்டில் இருக்குது, டிஸ்டர்ப் பண்ணாத, டிஸ்டர்ப் பண்ணாத, அங்கே போகிற அங்கே போகிற, அதை பிடி அதை பிடி அதை பிடி, அதை புறா 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 பொறிச்சிடும், புறா 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 புடுறோம். டி 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 புடி 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 எஸ்கே போயிரு எஸ் ஆயிடுச்சா. என்ன பார்த்தா சரி சொல்லு, இந்த சரி அப்போ ராத்திராஜ சொல்லலை பற்றி அதை சொல்கிறா. அப்புறம் எதுக்குடா கோயிலுக்கு வந்த, சைக்கிள் ஹிஸ்ட்ரி சொல்கிறா, அது வரலாறு பற்றி சொல்லிட்டு போடா, நீ ட்ரெண்டிங் ஆவடா, வாழலாம் பார்க்கும், வீடியோவில் பார்க்கும், பார்த்து மீட்டு உங்க கம்பெனிலாம் உன்னை பாராட்டுவாங்க. வேணாம்டா எனக்கு எதுவுமே தெரியாது, நம்ம சொல்கிறதாண்டா ஹிஸ்ட்ரி, நம்ம உருவாக்குறதாண்டா வரலாறு, உருவாக்கி விட்றா. இல்லை தரும் தலைமுறைக்கு என்ன சொல்ல வர சொல்லு, கேமரா ஆஃப் பண்ணு சொல்லுவேன்டா, கேமரா மைனுக்கு நான் காட்டுவேன் ஃபியூச்சரில். ஆமாம் ஏன்னா அதுதான் சொல்கிறேன், நீ இதுக்கு கீழே எதுவும் இருக்குன்னாங்கடா. சரி வா ரவுண்ட் சொல்லுவோம், அந்த மாதிரி புறா கத்துது, அது மைனாடா மாடங்கடா மைனாவாடா. வினித்து இந்த வரலாறு கட்டடத்தில் வரலாறு பற்றி நீ என்ன நினைக்கிற? தெரியாது தெரியாது. அப்புறம் எதுக்குடா கோயிலுக்கு வந்த, சைஸ் அடிக்கிறது தெரியும்டா. இந்த கட்டடத்தோட சிறப்பு, இந்த நிழல் இருக்கடா கோயில் கோபுரம் நிழல், அது கரெக்டாக அந்த இந்த சுற்றி காம்பவுண்டு சோர் மணியத்தில் அது மேலே தான் வந்திருக்கு, கீழே விழுந்ததா விழாது, அதான்டா கட்டமைப்பு அடிச்சுருவேன். 12 மணிக்கு எது ஆனாலும் சரி, ஆனால் அந்த கோபுரத்தோட நிழல் வந்து தரையில் விழாது. விழாதுன்னு சொல்றாங்க இப்ப வரைக்கும் பார்த்தா, அது மேலதான் விழுது. என்னடா பண்ற, என்ன சார் பாக்குறீங்க? இதெல்லாம் ட்ராயிங்கு, இது என்ன இப்போ வரைஞ்சது மணியாக இருக்கு, சொல்லு என்ன சொல்லணும்.
சோழர்கள் ஆச்சியா ஏண்டா புதுசு மணி தெரியுதா மொத்தம் எவ்வளோ ஏய் எவ்வளோ லிங்கங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்களா பசிதான் ஆப்போசிட்லடா ஒரு நாய்க்குட்டி பாவமா பாக்குதுடா நடராஜ சார் கிட்டியா சரி ரொட்டி போயிட்டு இருக்கா பாவடா டி பின்னாடியே வருதுடா டி பின்னாடியே வருதுடா இந்த வீடியோ பார்க்குற எவ்வளோ பேர் தஞ்சை பெரிய கோயில் போயிருப்பீங்கன்னு தெரியல சப்போஸ் நீங்கள் போகாத யாராவது பார்த்தீங்கன்னா ஸோ ஐம் ஸோ சாரிங்க ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் தஞ்சை பெரிய கோயிலை பற்றி பிளாக் பண்ணுறோம் அண்ட் அதை பற்றி ஏ டு இஜெட் ஹிஸ்ட்ரி என்னால் அப்லோட் பண்ண முடியல ஏன்னா நான் கோயிலுக்கு ஸோ நார்மலாக அதை பற்றி ஹிஸ்ட்ரியை சொல்கிறதுக்கும் அண்ட் அந்த கோயிலில் அந்த பிளேஸில் அங்கே நின்று அந்த ஹிஸ்ட்ரி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது அந்த எக்ஸ்பிளைன் நான் பண்ணணும்னு நினச்சேன் பட் அப்போது அன்னைக்கு நான் இருந்த சுச்சுவேஷனில் முடியல ஏன்னா செம்ம டைம்னே சொல்லலாம் ஏன்னா நைட் ஷிஃப்ட் அதாவது நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒன் டே ட்ராவல் 250 கிலோமீட்டர்ஸ் ஸோ விடாமல் 6 hours ட்ராவல் பண்ணி அங்கேருந்து திரும்பவும் நான் ஈவினிங் ரிட்டர்ன் கோயம்புத்தூர் போனோம் ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக நான் 2 days 3 days நான் தூங்கவே இல்லைன்னு சொல்லலாம் தூங்காமல் ட்ராவலே இருந்தனால பிளாக்னால மேக் பண்ண முடியல ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிஸ்ட்ரி என்னால் மேக் பண்ண முடியினாலும் அட்லீஸ்ட் ஒன்று ரெண்டு ஹிஸ்ட்ரியாவது நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் நிறைய பேர் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கலாம் கேள்விப்படாமல் இருக்கலாம் ஸோ யாருமே என்ன வேணாலும் சொல்லலாங்க இல்லையா ஸோ அது என்னமோ பழமொழி சொல்லுவாங்களே அது என்னது கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெயின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் ஸோ நான் கேட்ட விஷயங்கள் உண்மையாக இல்லையா நான் அன்றைக்கி போய் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தப்பான் தெரிஞ்சது வீடியோ நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க கோபுரத்தோட நிழல் கீழே விழாதுன்னு சொல்லுவாங்க நான் பார்த்தப்ப அது உண்மை தான் கீழே விழலை சப்போஸ் நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கீழே விழுந்ததா இல்லையான்னு கீழே மறந்து தான் ரொம்ப செலவு பண்ணேன் அண்ட் ரெண்டாவது நான் ஒரு கேள்விப்பட்ட விஷயம் தஞ்சை பெரிய கோவிலோட இடது பக்கமாக இல்லை வடக்கு பக்கம் வடக்கு கோபுரத்தில் அந்த கோவில் இந்த கோவிலுக்கும் கட்டமைப்புக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு உருவம் உள்ளே இருக்குங்க ஸோ தொப்பி போட்ட ஒருத்தர் அதாவது அந்த காலத்தில் தொப்பி போட்ட ஒருத்தர் இருப்பார் சில இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா சோழ தேசமும் அதாவது வெளிநாட்டவர்களுக்கு இந்த வணிக தொடர்பு காரணமாக தான் அங்கே ஒரு வெளிநாட்டவரோட முகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா ராஜராஜ சோழரால் சிறை செய்யப்பட்ட ஒரு மாலுமி அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா உண்மையுமே எனக்கு தெரியாது நான் தெரியாத விஷயத்தை தெரியாதுன்னு சொல்லுவேன் சப்போஸ் தெரியாத விஷயத்தை ஏதாவது ஒரு ரூமராக சொல்லி கிளப்பிடுறதுக்கு பதிலாக தெரியாத விஷயத்தை தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடலாம் இந்த வீடியோ பார்க்குற உங்களில் யாருக்காவது இதை பற்றி தெரிஞ்சுதான் கேள்வி காமாஸ் ரெக்கம் பண்ணுங்கள் ஸோ அதை பின் பண்ணி வைக்கிற எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் இதை பற்றி நிறைய பேருக்கு எல்லாருக்கும் ஏ டு இஜெட் தெரிஞ்சிருக்கும் ஸோ தெரியாதவங்க இருக்க முடியாதுன்னே சொல்லலாம் ஸோ தெரியாதவங்களாம் தெரிஞ்சுக்கோங்க அந்த சிவலிங்கத்தோட உயரம் கோபுரத்தின் மொத்த உயரம் சிவனுக்கும் நந்திக்கும் இடையே உள்ள உயரம் ஸோ இது எல்லாமே ராஜராஜத்தோட தமிழ் பற்ற விளக்குன்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லைங்க இன்னும் எவ்வளோ விஷயம் இந்த கோயிலை பற்றி இருக்குது தெரிஞ்ச விஷயங்களும் சரி தெரியாத விஷயங்களும் சரி நிறையவே இருக்குது வெறும் 10 நிமிஷம் அதாவது வெறும் 10 நிமிஷத்தில் சொல்லி முடிக்க வேண்டிய விஷயமே இல்லை ஒரு விஷயத்தை நீங்கள் காதெல்லாம் காக்க ஐயோ தூக்கத்தில் உளறது ஒரு விஷயத்தை நீங்கள் காதால் கேட்குறதுக்கும் கண்ணால் நேரில் போய் பார்க்குறதுக்கும் நிறையவே அது வித்தியாசம் இருக்குது ஸோ உளர ஆரம்பிச்சிட்டேங்க ஆல்ரெடி ஸோ இங்கே மிகப்பெரிய ஒரு கோயின்சிடென்ஸ் அதாவது ஒற்றுமை என்னென்னா அந்த வீடியோ நான் எடுக்கும்போதும் தூக்கத்தெல்லாம் இருந்தேன் அண்டு உட்காந்து எடிட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தூக்கத்தெல்லாம் இருக்கேன் ஸோ ஏதாவது நான் என் ஒளிதி வைக்கிறதுக்குள்ளே தயவுசெய்து சொல்லி முடிச்சிடுறேங்க நெக்ஸ்ட்டு பார்ட் அதாவது இது ஒரு பார்ட் ஒன்று தான் நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம தஞ்சை பெரிய கோவிலோட அரண்மனை பார்க்க போகிறோம் அதாவது ராஜராஜ சோழன் வாழ்ந்த அரண்மனை அரண்மனைக்கு போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதை பற்றி போகாதவங்க மிகப்பெரிய லெவல்லாம் கனவு காணாதீங்க ஏன்னா நீங்கள் அரண்மனைன்ற உடனே பிரம்மாண்டமாக பெரிய பங்களா மணிலாம் இருக்காது இது ஏதோ ஒரு ரகமாக இருக்குங்க அரண்மனையில் அதாவது ராஜராஜ சோழர் பயன்படுத்திய போர்க்கருவிகள் பாத்திரங்கள் அப்புறம் பீரங்கி குண்டுகள் புத்தகங்கள் இந்த மாதிரி நிறையா இருக்கும் முக்கியமாக ஓலைச்சுவடிகள் இருக்கும் ஸோ ஹிஸ்ட்ரி நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை முறையை சொல்லிக் கொடுக்கும் சயின்ஸ் அது எப்படி உருவாச்சுன்னு சொல்லும் ஃபிசிக்ஸ் ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லும் அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மேக்ஸ் அதை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணுன்னு சொல்லலாம் ஸோ முடிஞ்சளவுங்க ஸோ எல்லாத்தையும் கற்றுக்குங்க ஸோ இதை நம்ம வார்த்தையால் சொல்கிறத விட நேரில் போய் பார்க்குறதே பெட்டராக இருக்கும் தஞ்சை பெரிய கோயில் நீங்கள் போகலன்னா கன்ஃபார்ம் நீங்கள் போய் பாருங்கள் ஸோ பார்க்குறதுக்கும் பிரம்மாண்டமாகவும் இருக்கும் அதோட இருக்க பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஒன்று வேறு லெவலில் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம் கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ் லவ் யூ ஸோ மச் ஸ்டார்ட்